எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதோட கடந்த போயில வீழ்த்தப்பட்ட துரியோதனன் தான் எப்படி அதர்மமான வழியில வீழ்த்தப்பட்டோம் அப்படிங்கிறது குறித்து தூதுவர்கள் மூலமா தன்னுடைய உறவினர்களுக்கும் அந்த மூணு பேருக்கும் செய்தி அனுப்பினா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு பிறகு அஸ்வத்தாமன், கிருபர், கிருதவர்மா மூணு பேரும் துரியோதனை வந்து பார்த்தாங்க. இப்போ அவர்களில் வந்து அஸ்வத்தாமன் ரொம்ப வருத்தத்தோட பேசுறான், துரியோதனன் இப்படி வீழ்த்தப்பட்டதுக்கு நான் பாஞ்சாலர்களை பழி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிறகு துரியோதனும் அவசர அவசரமா கிருபரை வச்சு அஸ்வத்தாமனை படைத்தலைவனா நிறுவனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மூணு பேரும் துரியோதன் கிட்ட விடை பெற்றுக்கிட்டு கிளம்புறாங்க. இப்படி கிளம்பி வந்து அவர்கள் முதல்ல தெற்கு நோக்கி பயணிக்கிறாங்க. அதாவது அந்த போர்க்களத்திலிருந்து தெற்கு நோக்கி பயணிச்சு ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. போர்க்களத்தை விட்டு கொஞ்சம் வெளியில அவர்கள் மூணு பேருக்கும் ஒரு பக்கம் பாண்டவர்கள் நம்மளை எதுவும் செஞ்சிருவாங்களோ, நம்மளையும் பின்தொடர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பயம். அதனால கௌரவர் முகாமுக்கு பக்கத்துல வேற ஒரு பக்கத்துல போய் தங்குறாங்க. முகாமுக்குள்ள தங்க வரல. இப்போ ஒரு பக்கத்துல காட்டுக்குள்ள போய் தங்கி இருக்கும்போது, அதாவது கௌரவ முகாம்ல இருந்து கொஞ்சம் தள்ளியா தங்கி இருக்கும்போது, பாண்டவ படை வீரர்கள் இங்க கௌரவ முகாம்ல கொஞ்சம் பேர் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர்கள் எல்லாரும் இங்க தங்கி இருக்கிறது, அவர்கள் பேசிக்கிறது, அவர்கள் முழங்குற கூச்சல் வந்து இவர்கள் மூணு பேருக்கும் கேட்குது. இந்த கூச்சல் இவர்களுக்கு கேட்டதும், ஐயோ அவர்கள் பக்கத்துல தான் இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி கிழக்கு நோக்கி வேற ஒரு பக்கத்துக்கு போறாங்க. அங்க போய் அங்க ஒரு ஆலமரம் இருக்குது, அந்த ஆலமரத்தடியில உட்கார்ந்துகிட்டு அங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இப்படியா நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் திருதராஷ்டிரனும் கவலையில இருக்கிறான். நான் அரசனா இருந்து, ஒரு பெரிய ராஜாவா இருந்து, அரசனுக்கு அப்பனா இருந்து அரசாண்டுட்டு இப்ப யுதிஷ்டன்ட்ட போய் அடிமையா இருக்க போறேனா, பீமன் என் மேல கோபத்துல கண்ட வார்த்தைகளையும் பேசுவானே, அதெல்லாம் நான் எப்படி பொறுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரனும் கவலையில இருக்கிறான். இப்போ இதே நேரத்தில் அங்கே இந்த மூணு பேரும் ஆலமரத்தடியில் போய் தங்கியிருக்காங்க. அப்படி தங்கியிருக்கும்போது கொஞ்ச நேரம் மூணு பேரும் கண்ட விஷயங்களையும் பேசிட்டு டயர்டான பிறகு கிருபரும் கிருதவர்மாவும் தூங்கிட்டாங்க. ஆனால் அஸ்வத்தாமனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அவன் வந்து எப்படி பாண்டவர்களை பழிவாங்க, எப்படி பாஞ்சாலர்களை அழிக்க அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையிலே வந்து இருக்கிறான். இந்த நேரத்தில் அங்கே ஆலமரத்து மேலே நிறைய காக்கைகள் வந்து தங்கி இருக்குது. அந்த காக்கா எல்லாத்தையும் கொல்றதுக்கு ஒரு ஆந்தை வந்து வருது. அந்த ஆந்தைக்கு நைட்டில் கண்ணு தெரியும், காக்காவுக்கு நைட்டில் கண்ணு தெரியாது. இந்த ஒன்று தான் அந்த ஆந்தையோட பிளஸ் பாயிண்ட் அந்த இடத்துல. அப்படி அந்த பிளஸ் பாயிண்டை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ஆந்தை நிறையா காக்காவை அடித்து கொல்லுது, நிறையா காக்காவை சண்டை போட்டு கொல்லுது. இப்போ இதில் காக்கா எல்லாம் வந்து வீழ்த்தப்பட்டு அதால் எதுவும் சண்டை போட முடியாமல் செத்து செத்து விழுது. இப்போது இதை பார்த்துட்டு இவனுக்கு வந்து யோசனை வருது, நம்மளும் இதே மாதிரி அவர்கள் தூங்கும்போது போய் அவர்களை வெல்லலாம், அவர்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு தோணுது. நாம் இந்த நேரத்தில் நியாயமான வழியில் போரிட்டால் வெற்றி கிடைக்காது, அதனால ஏதோ ஒரு வழி அதர்மமான வழியில போய் அவர்கள் எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினைக்கிறான். அப்படி நினைச்சுக்கிட்டு அதை பத்தி பேசுறதுக்காக தூங்கின ரெண்டு பேரையும் வந்து எழுப்புறான். அந்த நேரத்துல நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவர்கள் ரெண்டு பேரையும் எழுப்புறான். எழுப்பி இந்த மாதிரி நம்ம இப்ப போய் போர் செஞ்சு அவர்களை கொல்லுவோம், தூக்கத்துல இருக்கும்போது அவர்களால போர் செய்ய முடியாது, நம்ம போய் போர் செய்வோம் அப்படின்னு சொல்லி அஸ்வத்தாமன், கிருபர், கிருதவர்மா ரெண்டு பேரையும் எழுப்பி வந்து பேசுறான். இப்படி இவன் பேசினதும் அவர்கள் ரெண்டு பேராலையும் எதுவும் பதில் சொல்ல முடியல. அவர்கள் வந்து மலைச்சு போய் இருக்காங்க. ஒரு பக்கம் அவர்கள் ரெண்டு பேருக்கும் இவனுடைய செயல்ல வந்து உடன்பாடு இல்லை, அதனால அவர்கள் பதிலையே சொல்லாம சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவன் வந்து சொல்றான், துரியோதனுக்கு ஆதரவா இவன் வந்து பேசுறான், கண்ணீரோட பேசுறான். நீங்க வந்து நான் இப்படி பேசுறேன், நீங்க எனக்கு ஒத்து வராத மாதிரியே வந்து இருக்கீங்களே, எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்களே. நம்மளை வந்து துரியோதன் சின்ன வயசுல இருந்து ஆதரிச்சு வந்திருக்கான், நம்மளுக்கு எவ்வளவு நாளா வந்து உணவளிச்சிருக்கான், அந்த நன்றி கடன் கூட நமக்கு இருக்க வேண்டாமா? நீங்க ஒருவேளை நான் சொல்ற விஷயம் சரியில்லை அப்படின்னா, அதாவது பாண்டவர்களை பாஞ்சாலர்களை வெல்றதுக்கு நான் சொல்ற யோசனை சரியில்லை அப்படின்னா நீங்க ஒரு வழி சொல்லுங்க, பாஞ்சாலர்களை வெல்றதுக்கு நீங்க ஒரு வழி சொல்லுங்க, அந்த வழியை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி இவன் அவர்கள் ரெண்டு பேர்கிட்டையும் வந்து கேட்கறான். அப்போ கிருதவர்மா எதுவும் பேசல, ஆனா கிருபர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஓ அஸ்வத்தாமா, மனிதர்களுடைய காரியங்கள் எல்லாத்துலயும் விதி முயற்சி அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்கும். ஒரு மனுஷன் வந்து காரியம் மாற்றணும் அப்படின்னா முயற்சி செய்யணும், இன்னொரு பக்கம் அந்த காரியம் வந்து வெற்றி அடையுதா தோல்வி அடையுதா அப்படிங்கிறது விதியை பொறுத்து இருக்கும். அந்த காரியத்துக்கு விதி ஒத்துழைச்சுது அப்படின்னா வெற்றி கிடைக்கும், விதி ஒத்துழைக்கல அப்படின்னா தோல்வி கிடைக்கும். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, விதி முயற்சி ரெண்டும் ஒருங்கிணையணும், ஒருங்கிணைஞ்சாதான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றாரு, அதாவது உழப்பட்ட மண் முயற்சிக்கு அடையாளம். நாம முயற்சி செய்யும் போது மண்ணை உழுது அதை வந்து சரி செய்யறோம், அதுக்கு பிறகு அதுல மழை பெய்யுது இல்ல தண்ணி பாய்க்கிறோமோ ஏதோ ஒண்ணு மழை பெய்யுது, அந்த மழை பெய்யுறது விதிக்கு ஒப்பானது. ரெண்டுமே ஒருங்கிணையும் போது தான் நமக்கு
விடை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. ஆனா அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, ஆனா சில நேரங்கள்ல நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் விதி வந்து முந்தி போய் நிற்கும், விதி வந்து அதுக்கு சாதகமான ஒரு சில சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டு நம்மளுடைய முயற்சி எல்லாத்தையும் தோற்கடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால விதியை சிறப்புன்னு சொல்லலாம். ஆனா இருந்தாலும் முயற்சியை சிறப்புன்னு சொல்லலாம். முயற்சியை சிறப்பு அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லலாம் அப்படின்னா, நம்ம முயற்சி செய்யலை அப்படின்னா நல்ல பலனும் கிடைக்காது, கெடு பலனும் கிடைக்காது, மொத்தமாக பலனே கிடைக்காது அப்படின்னு சொல்லணும். ஆனால் பலன் கிடைக்கணும், இல்லை பலன் கிடைக்குதா கிடைக்கலையான்னு தெரிஞ்சுக்கிறையாவது செய்யணும் அப்படின்னா நம்ம முயற்சி செஞ்சு தான் ஆகணும். அந்த வழியில் நம்ம விதியை விட முயற்சி சிறந்ததுன்னு சொல்லலாம். அவர் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். ஒரு பக்கம் முயற்சி நம்ம செய்யணும், முயற்சி செஞ்சால் தான் நல்ல பலனோ கெடு பலனோ ஒன்று விளையும். ஆனால் முயற்சி செய்யும்போது விதி ஒத்துழைக்கலைன்னா நல்ல பலன் கிடைக்காது, கெடு பலன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முயற்சி விதி ஒத்துழைக்கலன்னா தோல்வியில் முடியும், முயற்சி விதி ஒத்துழைச்சிருச்சுன்னா வெற்றியில் முடியும். இதுதான் அவர் சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, துரியோதனன் வந்து மூடத்தனமான முயற்சியை வந்து செஞ்சுட்டு இருந்தான் சின்ன வயசுலேருந்து. அவன் பெரியவர் பேச்சு யார் பேசுனதையும் கேட்கல, நம்ம சொன்னதை கேட்கல, பீஷ்மர் சொன்னதை கேட்கல, துரோணர் சொன்னதை கேட்கல, அவங்க அப்பா சொன்னதையும் கேட்கல, காந்தாரி சொன்னதையும் கேட்கல. அவன் வந்து பாண்டவர்கள்ட்ட எப்பவும் விரோதம் பாராட்டிக்கிட்டே இருந்தான், அவன் ரொம்ப தீயவனாக இருந்தான். அவனை சேர்ந்ததுனால தான் நமக்கு இந்த நிலை வந்திருக்கு. துரியோதனுடைய முயற்சி கெட்ட பலனில் போய் முடிஞ்சிருச்சு, அதாவது அவனுடைய முயற்சிக்கு விதி ஒத்துழைக்கலை, அதனால ஒரு கெட்ட விஷயத்தில் போய் முடிஞ்சிருச்சு, அவனோட அழிவில் முடிஞ்சிருச்சு. அவனை சேர்ந்ததுனால தான் நமக்கே இந்த நிலை வந்திருக்கு. நாம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, திருதராஷ்டிரனை போய் சந்திக்கணும், விதுரனை போய் சந்திக்கணும், அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்றாக்கல நடந்துக்கிறணும். நமக்கு அஸ்தினாபுரம் உணவளிச்சுது, அதனால் நம்ம அஸ்தினாபுரத்துக்கு விசுவாசமாக இருக்கணும். திருதராஷ்டிரன் விதுரன் ரெண்டு பேர் இருக்காங்க, அவர்களை போய் சந்திப்போம். நம்மளுடைய முயற்சி அடிக்கடி ஃபெயில் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னா நம்ம விதியால் பிடிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். நம்மளுடைய முயற்சி ஒரு தடவையாவது வந்து ஜெயிக்கணும், ஒரு தடவையாவது வெற்றி கிடைக்கணும், வெற்றி அடையணும். அப்படி அடைஞ்சா தான் சரி விதி நமக்கு ஒரு ஒத்துழைக்குதுன்னு அர்த்தம். அப்படி ஒத்துழைக்கலை நம்ம மறுபடி மறுபடியும் தோத்துக்கிட்டே இருக்கோம்னா நம்மளுடைய முயற்சி ஏதோ தவறான முயற்சின்னு அர்த்தம். அதனால் நம்ம இப்போ விதியால் பிடிக்கப்பட்டவர்கள் நம்ம போய் விதுரனையும் திருதராஷ்டிரனையும் போய் சந்திப்போம் அப்படின்னு அஸ்வத்தாமன் பேசுனதுக்கு மறுமொழியா கிருபர் வந்து பேசுறாரு. இந்த இடத்துல கிருபர் சொல்றது அஸ்வத்தாமன் சொன்ன வார்த்தைகளுக்கு பதிலா இவர் சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆ சரி, இதைத்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் பேசுறது கரெக்டா இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து அஸ்வத்தாமன் பேசுறான், அதை பாருங்க. அஸ்வத்தாமன் என்ன பேசுறான் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட அறிவும் வந்து வெவ்வேறு அளவுல இருக்கும். ஒருத்தன் கூட படிச்சிருப்பான், ஒருத்தன் குறையா படிச்சிருப்பான், அதனால ஒவ்வொருத்தரோட அறிவும் வேற வேற அளவுல வேலை செய்யும். இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தரோட அறிவு அவர்களுடைய வயதுக்கு ஏத்தாக்களையும் வேலை செய்யும். 20 வயசுல ஒருத்தனுக்கு ஒரு அறிவு வந்து நல்லதா வந்து தெரியும், இந்தந்த காரியங்கள்லாம் ஒரு மனுஷன் செஞ்சா அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி தோணும், இதை செஞ்சா கெட்டவேன்னு தோணும். 40 வயசுல அந்த அறிவு இருக்காதா, வேற அறிவு மாறிடும். 20 வயசுல சரின்னு தோணுது, அவனுக்கு 40 வயசுல தப்புன்னு கூட தோணலாம். அதே மாதிரி 20ல தப்புன்னு தோணுது, 40ல சரின்னு தோணலாம். இந்த மாதிரி வயசுக்கு ஏத்தாக்கல அறிவும் புத்தி கூர்மையும் வந்து மாறுபடும். நீங்க உங்களுடைய அறிவுக்கு ஏத்தாக்கல பேசுறீங்க, நான் என்னுடைய அறிவுக்கு ஏத்தாக்கல பேசுறேன். இன்னொரு பக்கம் இப்படி மாறுபட்டாலும், ஒவ்வொருத்தருடைய திறமைக்கு கல்வி தகுதிக்கு ஏத்தாக்கல அறிவு மாறுபட்டாலும், எல்லாருமே தன்னுடைய அறிவு தான் சிறந்ததுன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நீர் உங்களுடைய அறிவு சிறந்ததா நினைச்சுக்கிறீர், நினைச்சுக்கிட்டு நீர் எனக்கு அறிவுரை சொல்றீர் அப்படின்னு சொல்லி இவன் வந்து சொல்றான். இப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, மறைமுகமா கிருபரை வந்து திட்டுறான், நீர் வந்து ஏன் இப்படி ஒத்துழைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சொல்றான். வயதான காலத்துல உங்களுடைய அறிவு மங்கி போயிருச்சு அப்படின்னு வந்து பேசுறான். அதுக்கு பிறகு கஷ்டத்துல இருக்கும்போது மனிதனோட அறிவு வந்து சரியா வேலை செய்யாது, அது குன்றி போயிரும். நீர் வந்து பாண்டவர்களால் தாக்கப்பட்ட கஷ்டத்துல வந்து இருக்கீர், அதனால உங்களுடைய அறிவு சரியா வேலை செய்யல. ஓ கிருதவர்மா, நான் பேசுறத நல்லா கேளு அப்படின்னு சொல்லிட்டு கிருபர்கிட்ட பேசுறதை விட்டுட்டு கிருதவர்மாவை குறிப்பிட்டே வந்து அஸ்வத்தாமன் வந்து பேசுறான். நான் வந்து பிராமணனா பிறந்திருந்தாலும் சத்திரியன் அப்படிங்கிற இலக்குல வந்து இருந்தேன், சத்திரியனுக்கான நடைமுறைகளை வந்து நான் கைப்பற்றி வந்திருக்கேன். துரியோதனுக்காக போர் செய்ய போனேன், துரியோதனுக்காக இத்தனை நாள் வந்து போர் செஞ்சுருக்கேன், இதுக்கு முன்னாலேயும் விராடபுரில் போர் செய்ய வந்தேன். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு பிராமணன் மாதிரி இல்லாமல், வேதங்கள் செய்கிறது இல்லாமல் நான் வந்து ராஜா மாதிரியே இருந்துட்டேன், அரச குடும்பத்துக்கான பழக்கங்களெல்லாம் வந்து கை கொண்டுட்டேன். அது ஒரு பக்கம் பிராமணனுங்கிற நிலைமையில் சத்திரியன்கிற நிலைமைக்கு கீழே இறங்கிட்டேன் அப்படின்னா கூட, சத்திரியனுக்கான கடமைகளை வந்து நான் கண்டிப்பாக செய்யணும், அதுதான் வந்து ஒரு மனுஷனோட இலக்காக வந்து இருக்கணும். நான் சத்திரியனா அன்னைக்கு மாறிட்டேன், திடீர்னு பிராமணன் மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சு அமைதி வழியை வந்து பேசினேன் அப்படின்னா, அது வந்து நான் வந்து ரெட்டை வேடம் போடுறதாயிரும்.
அதனால ஒரு சத்திரியனுக்கு பழி வாங்குறது போர்ல ஜெயிக்கிறது தான் வந்து குறிக்கோளா இருக்கணும். பிராமணனுக்கு அவனுடைய தன்னடக்கம் அவனுடைய தவ வலிமை தான் வந்து இலக்கணமாக வந்திருக்கணும். அதே மாதிரி வைசியனுக்கு பணம் சம்பாதிக்கிறது தான் இலக்கணமாக இருக்கணும். பணம் இல்லாத வைசியன் வந்து இழிந்தவன். அதே மாதிரி கோபம் வராத சக்தி இல்லாத சத்திரியன் எழுந்தவன், பணிவில்லாத சூதன் எழுந்தவன், அதே மாதிரி தான் தன்னடக்கம் இல்லாத பிராமணன் எழுந்தவன். நீர் ஒருவேளை இன்னைக்கு பேசுகிற மாதிரி பிராமண தன்மையோடு ஏற்கனவே இருக்கிறதா உறுதியோடு இருந்திருந்தீர்னா போருக்கே வந்திருக்கக்கூடாது. போருக்கு வந்தது சரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இன்னைக்கு என் கூட போர் செய்ய வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ ரெட்டை வேடம் போட வேண்டாம், நம்ம இப்போ பிராமணன் கிடையாது சத்திரியன், நான் அவர்களை எல்லாரையும் இன்னைக்கு நைட்டு சண்டை போட்டு கொல்ல போகிறேன், என்னோட தந்தையை அநியாயமாக கொண்ட அந்த திருஷ்யதீம்னனை என்னால் மன்னிக்க முடியாது, அவனுடைய வீரர்களையும் என்னால் மன்னிக்க முடியாது, அதனால் நான் திருஷ்யதீம்னனை பாஞ்சாலர்களை சிகண்டிய இன்னைக்கு அவர்கள் உறங்கும் போது நிர்மூலமாக போகிறேன், அவர்கள் எல்லாரையும் கொல்ல போகிறேன், நீங்கள் வாரீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து அஸ்வத்தாமன் வந்து பேசுகிறான். அவன் வந்து முடிவு எடுத்துட்டான், நீங்கள் வந்தா என்ன வரட்டானே நான் போய் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டான். இன்னொரு பக்கம் மற்றவர்களை பற்றி அதிகமாக பேசாட்டா கூட இந்த பகுதியில் அவன் முழுக்க முழுக்க திருஷ்யதீம்னனை பற்றியே வந்து அதிகமாக பேசுகிறான். திருஷ்யதீம்னன் மேலே தான் வந்து அதிகமாக வந்து கோபத்தில் இருக்கிறான். இப்போ அவன் எப்படியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கிட்ட கிருபர் வந்து மறுபடியும் பேசுகிறாரு. சரி உன்னுடைய செயல்படியே செய்வோம், ஆனால் இப்போ உறங்கும் போது செய்ய வேண்டாம், நாம் அவர்களை எதிர்த்து போர் செய்ய போவோம், நாளை காலையில் போகலாம், நீ வந்து முன்னால் போ, நான் உனக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் உன்னோட தேரை பாதுகாத்துக்கிட்டு பாண்டவ படையை எதிர்த்து நாங்களும் வாரோம், மூணு பேரும் போய் சண்டை போடுவோம், இன்னைக்கு நம்ம உறங்கலாம், நீ உறங்கி பல நாள் ஆச்சு அதனால தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவனை தடுத்தே வந்து பேசுறாரு, அவனை நிறுத்துறதுக்காக பேசுறாரு. நாளை காலையில போகலாம், இல்லைன்னா அவர்களால் கொல்லப்பட்டு சொர்க்கம் போகலாம், இப்போ உறங்கலாம். இதுதான் வந்து கிருபர் பேசக்கூடிய முக்கியமான வார்த்தையா இருக்கு. ஆனா அஸ்வத்தாமன் என்ன பதில் பேசுறான் பாருங்க, என்னால இப்போ உறங்க முடியாது, என்னோட துயரம் ரொம்ப பெரியதா இருக்குது, வாசுதேவன் அர்ஜுனன் நாளைக்கு காலையில வந்தாங்கன்னா நம்மளால அவர்களை கொல்ல முடியாது, வெல்லவும் முடியாது. ஒரு பக்கம் இதுவும் வந்து அவனுக்கு தோணுது, வாசுதேவனும் அர்ஜுனனும் வந்தாங்க அப்படின்னா நம்மளால அவர்களை வெல்ல முடியாது, அதனால கண்டிப்பா அவர்களை கொல்ல முடியாது, அதனால இன்னைக்கு நைட்டே போய் கொல்லுவோம், இன்னைக்கு நைட்டே போய் கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி அஸ்வத்தாமன் வந்து பேசுறான். ஒரு பக்கம் இவனுக்கு வந்து சண்டை போடணும், சத்திரிய நடைமுறைக்கு ஏற்ப நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற சிந்தனை இருந்தாலும் அந்த சத்திரிய நடைமுறை அப்படிங்கிற இதுக்கு உள்ளார பழி வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் இருக்கு. பிராமணனுங்கிற நிலையிலேருந்து இலங்கி சத்திரியன்கிற நோன்பை நோச்சுக்கிட்டு இருக்கோம், சத்திரியன்கிற பழக்க வழக்கங்களை கொண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கையில் போய் கொல்லுவோம், நமக்கு வெற்றி முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு பேச்சு, அதாவது பழி வாங்கணும் அப்படிங்கிறதுல உறுதியான ஒரு பேச்சை வந்து இவன் பேசுகிறான். இதுக்கடையில் ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறான், அர்ஜுனனும் கிருஷ்ணனும் வந்தால் நம்மளால் அவர்களை வெல்ல முடியாது கொல்ல முடியாது, அதனால இப்போ நைட்டோட நைட்டாக போவோம் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருக்கிறான். இன்னொரு பக்கம் பிராமண வேஷம் போடக்கூடாது, இப்போது நம்ம வந்து சத்திரியன் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி கிருபர்ட்ட அவன் பேசுகிறத பார்த்தா ஓகே, இவன் சொல்கிறது இவன் தரப்பில் நியாயமான வார்த்தைகள், ரொம்ப சரியானதாக இருக்குது அப்படின்னு தான் வந்து நமக்கு தோணும். மகாபாரதம் முழுக்கவுமே எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் வந்து இவர் பேசுறது முழுக்க தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து கணிக்கவே முடியாது. அவரவர் பேசுறது அவரவர் செயல்கள் வந்து அவரவருக்கு நியாயமாக தான் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து மகாபாரதம் பற்றிய எந்த ஒரு விவாதத்தை எடுத்துக்கிட்டாலும் முடிவுக்கே வந்து வராது. மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கதாமாந்தர்களால் இன்ஸ்பயர் ஆனவங்க நிறையா பேர் வந்து இருப்பாங்க. கர்ணன் நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கும், அர்ஜுனனை கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கும், கிருஷ்ணனை கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கும், சகுனியை கூட கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கும், துரியோதனை கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அவர்கள் எல்லாரும் கெட்டவர்களோ அப்படின்னு வந்து நம்ம முடிவு பண்ணிட முடியாது. ஒவ்வொருத்தரோட பழக்க வழக்கங்கள், ஒவ்வொருத்தரோட செயல்கள், அவர்களுடைய கூற்றில் இருந்த நியாயம் வந்து இவர்களுக்கு தெரியுது அப்படின்னு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு குழப்பமான காப்பியம் தான் மகாபாரதம் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த இடத்துல கிருபர் தன்னுடைய நியாயத்தை பற்றி பேசுகிறார், அஸ்வத்தாமன் அவன் தரப்பு நியாயத்தை பற்றி பேசுகிறான். இப்படியா பேசிட்டு நம்ம இன்னைக்கு அவர்களை கொன்னே தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுகிறான். இப்போ கிருபர் வந்து மறுபடியும் பேசுகிறாரு, பணிவில்லாத அறிவாளியால் அறத்தை புரிந்து கொள்ள முடியாது, நீ வந்து பணிவில்லாத அறிவாளியாக இருக்க, உன்னுடைய வார்த்தைகளுக்கு என்கிட்ட பதில் இல்லை, நீ அறிவாளித்தனமாக பேசுகிற, என்னால் பதில் சொல்ல முடியாது, ஆனால் உனக்கு பணிவில்லை, அதனால் உன்னால் அறத்தை புரிஞ்சுக்கிடவே முடியாது, அதனால தான் நீ இன்னைக்கு இப்படி அத்தாத்தில் போய் கொல்லதுக்கு நிற்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்றைக்கும் இதை வந்து ஒரு முக்கியமான வார்த்தையாகவே சொல்லலாம். நிறையா பேர் அறிவாளித்தனமாக ஆராய்ச்சி பண்ணிடுவாங்க, இதில் என்ன வார்த்தை இருக்குது, அதில் என்ன வார்த்தை இருக்குது, இதை அது கூட மேட்ச் பண்ணிப்பார், அதை இது கூட மேட்ச் பண்ணிப்பாருன்னு நிறையா லாஜிக்கலாக வந்து வாதம் பண்ணுவாங்க. அப்படி வாதம் பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. கர்ணனுக்கு ஆதரவாக வாதம் பண்ணுவாங்க,
துரியோதனுக்கு ஆதரவாக வாதம் பண்ணுவாங்க, பாண்டவர்களுக்கு ஆதரவாக வாதம் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா வாதங்களும் வந்து வாதம் அப்படிங்கிற அளவிலே வந்து நின்றோம். அறத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பணிவு வேணும், ஒரு ஆழமான நம்பிக்கை வேணும். அது வந்து ரொம்ப வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து அவ்வளோ ஈஸியாக யாராலையும் சொல்ல முடியாது. அதனால தான் வந்து எனக்கும் அது சம்மந்தப்பட்ட வார்த்தைகளும் சரியாக கிடைக்க மாட்டேங்கி. இப்போது பணிவில்லாத அறிவாளியால் அறத்தை புரிந்து கொள்ள முடியாது. உலகத்தில் அறிவு இருக்கவன் நிறையா பேர் இருக்கான், ஆனால் பணிவு இருக்கவனும் அறத்தை அறிஞ்சிக்கிட்டவனும் கொஞ்சமாக தான் இருக்கான். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். அவர் சொன்னது பணிவில்லாத அறிவாளியால் அறத்தை புரிந்து கொள்ள முடியாது. நீ உறங்குபவரை போய் கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச அப்படிங்கிறதுல நீ கிளம்புன அப்படின்னா நீ அறத்தை பற்றி அறியாதவன் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு அஸ்வத்தாமன் சொல்கிறான், பாண்டவர்கள் ஏற்கனவே அறத்தை முழுதாக சிதைச்சிட்டாங்க, இனிமே அறத்தை பற்றி சிதைக்கிறதுக்கு வேற ஒரு காரியமும் இல்லை. அறத்தை நான் போய் சிதைக்க போறேனா? பாண்டவர்கள் ஏற்கனவே சிதைச்சிட்டாங்க, பீஷ்மர அறத்தை மீறி தான் அவர்கள் கொன்னாங்க, துரோணர் அறத்தை மீறி தான் வந்து கொன்னாங்க, துரியோதன அறத்தை மீறி தான் கொண்டிருக்காங்க, பூரி சிரவச சாத்திகி அறத்தை மீறி தான் கொன்னான். இம்புட்டு வழியில் அறம் காப்பாற்றப்படலை, நான் ஒருத்தன் போய் காப்பாற்றிட போறேனா? இல்லை, நான் அறத்தை மீறதுனால என்ன வந்து நடந்துட போகுது? அப்படியே எனக்கு ஒரு பெரிய பாவம் வந்தாலும், எனக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்கிறதா இருந்தாலும், நரகமே கிடைக்கிறதா இருந்தாலும் எனக்கு கிடைக்கட்டும், நான் இன்னைக்கு நைட்டில் போய் அவர்களை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு பேசிட்டு அவர்கள் ரெண்டு பேரும் வருவாங்க அப்படிங்கிறத நம்பாமல் அவர்களுக்கு முன்னால் இவன் குதிரையை தேரில் பூட்டிக்கிட்டு தேரில் ஏறி கிளம்பிட்டான். அதாவது பாஞ்சாலர்களை கொல்றதுக்கு பாண்டவ முகாமை நோக்கி வந்து கிளம்புறான். அங்கேருந்து பேசிட்டு இப்போ வேற வழி இல்லாமல் சரி அவனுக்கு பின்னால் நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் ரெண்டு பேரும் குதிரையில் ஏறி அஸ்வத்தாமனை பின்தொடர்ந்து போகிறாங்க. தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள், இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.